ஆசிரியப் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ தொகுப்பில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கல்வித்துறை மற்றும் டிஆர்பிலேருந்து வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி பார்க்கலாம். ஸோ அரசு துறைகளில் 3 லட்சம் காலி பணியிடங்கள், சட்டப்பேரவையில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தகவல் கொடுத்துருக்காரு, இதை பற்றி பார்க்கலாம். அடுத்து பள்ளிக்கல்வித்துறையின் எமிஸ் வெப்சைட் வரும் 17ஆம் தேதி வரை செயல்படாது. ஸோ இதை பற்றி நாம் பார்க்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா, முதுகலை பட்டதாரியுடைய தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க, ஸோ இதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். அரசு துறைகளில் 3 லட்சம் காலி பணியிடங்கள், சட்டப்பேரவையில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தகவல். தமிழக அரசு துறைகளில் 3 லட்சம் காலி பணியிடங்கள் உள்ளதாகவும், பணியாளர் தேர்வு முறையை மாற்றவும், பதவி உயர்வு அளிக்கவும் தனிக்குழு அமைத்து அறிக்கை பெற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நேற்று கேள்வி நேரத்தில் கிளியூர் உறுப்பினர் ராஜேஷ்குமார் பேசும்போது, பல ஆண்டுகளாக வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் அரசு பணிக்கு பணியாளர்கள் தேர்வு செய்யப்படுது. இதற்கு பதிலளித்து பேசிய நிதியமைச்சர், டிஎன்பிஎஸ்சியை பொறுத்து 3 ஆண்டுகள் தேர்வு நடத்தப்படவில்லை. முன்னதாக பல வழக்குகள் குளறுபடிகள் எல்லாமே இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, டோட்டலாகவே இன்றைய சூழ்நிலையில் 3 லட்சத்துக்கு மேற்பட்ட காலி இடங்கள் உள்ளன. சில இடங்களில் கூடுதலானவர்கள், சில இடங்களில் ஆட்களே இல்லாத நிலை உள்ளது, நிதிச்சுமையும் உள்ளது. எனவே தான் தேர்வு முறை தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு பயிற்சி, பதவி உயர்வு ஆகியவற்றை ஆய்வு செய்து அமைக்கப்படும் என பட்ஜெட்டில் தெரிவிக்கிறது. 6 மாதம் குழு அந்த இது என்ன ப்ராசஸ் பண்ணுறாங்களோ அது பேஸ் பண்ணி புதிய குழு அமைச்சு அதுக்குண்டான பட்ஜெட் எல்லாமே தனியாக தாக்கல் செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அந்த பள்ளிக்கல்வித்துறையோடைய அட்டண்டன்ஸ் நீங்கள் போடுவீங்க பார்த்தீங்களா, ஒவ்வொரு ஆசிரியரும் இந்த எம்இஸ் ஆப் மூலிமா ஸ்டூடெண்ட்டோடைய வருகை பதிவேடு காலையில் அனுப்புவாங்க. ஸோ இன்றிலிருந்து 17ஆம் தேதி வரை எம்இஸ் ஆப் வந்து செயல்படாது. என்ன காரணங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, எம்இஸ் வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ், ஸோ அதோடைய வெப் பிளானிங் ஃபார் மெயின்டெனன்ஸ் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அதை வந்து மேம்படுத்துதல் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் இன்றிலிருந்து வரும் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த எமிஸ் ஆப் வந்து பார்த்திங்கன்னா தற்காலிகமாக முடக்கப்படுகிறது. ஸோ இதனால் உங்களுக்கு இந்த சிரமத்துக்கு பார்த்து காத்துக்கும் அப்படின்ட்டு எமிஸ் ஆப்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் எமிஸ் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகாது. நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போனாலும் சில டேட்டாஸ் எல்லாமே காட்டாது. ஆனால் பட் வரும் ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு உங்களுடைய டேட்டாபேஸ் எல்லாமே கரெக்டாக காட்டும். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அந்த முதுகலை பட்டதாரியோடைய தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க. ஸோ முதுகலை பட்டதாரியில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆண்டு சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு அவர்களுடைய கட் ஆஃப் ரேஷியோ வந்து அதிகரித்து காணப்படுகிறது. ஸோ இந்த முதுகலை பட்டதாரியோடைய தேர்வு முடிவுகள் இன்னொரு இந்த மந்த் இறுதிக்குள்ளார வெளியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஒரு 10 தினத்தில். ஸோ இன்றையோட கடைசி தேதி நீங்கள் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் செய்யலைனா உடனடியாக இன்று மாலைக்குள்ளார செஞ்சுக்கோங்க. ஏன்னா இன்றுக்கு அப்புறம் உங்களால் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் எடுக்க முடியாது, அப்புறம் ரெஸ்பான்ஸ் ஷீட் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் பண்ணிவிடுவாங்க. ஸோ இது எல்லாமே இந்த ப்ராசஸ் எல்லாமே பிஜிடிஆர்பி தேர்வர்கள் இன்னும் முடிக்கலைன்னா இன்றோட முடிச்சுக்கோங்க. ஏன்னா இன்றையோட அந்த லிங்க் எல்லாமே க்ளோஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரெஸ்பான்ஸ் ஷீட்டை கூட அவங்க லிங்க்கை உடனடியாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, உங்களுடைய மாஸ்டர் கீஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க, பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி டிஆர்பி சம்மந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.